அன்புக்குரிய மகள்மார்களே, மகள்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் தேவனே சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். காலம் இனி செல்லாது என்று பல ஆண்டுகளாக இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். காலம் செல்லாது, நாம் வாழும் இந்த நாட்கள் கடைசி நாட்களாக இருக்கிறது. பயங்கரமான கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது சாஸ்திரங்கள் கலியுக காலம் என்று சொல்கிறது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் ஒரு வியக்கத்தக்க ஒரு செய்தி உலகத்தையே வந்து இப்படி கலக்கி கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கையிட்டார்கள். அது என்னவென்றால், இன்று முதல் இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகரம் எருசலேம் என்பதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அதை அங்கீகரிக்கிறோம் என்று மாத்திரமல்லாமல், கூடிய சீக்கிரத்தில் டெல்லவியில் இருக்கின்ற அமெரிக்காவுடைய தூதரகம் எம்பசி இனி வெகு சீக்கிரத்தில் குறுகிய காலத்திலேயே அங்கிருந்து எருசலேமுக்கு மாற்றப்படும் என்று ஒரு அறிக்கையிட்டார். என்ற பாலஸ்தீனர் தனக்கு ஒரு சொந்த தனி நாடாக மாநிலமாக பிரித்தெடுக்கப்பட்டு, அதில் எருசலேமுடைய கிழக்கு பகுதி அது தன்னுடைய தலைநகரமாக வேண்டும் என்று இதுக்காக பல ஆண்டுகளாக போராடி கொண்டு வருகிறார்கள். இப்போ ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுடைய இந்த அறிவிப்பின்படி இவர்களுக்கு எதிர்பார்த்த கிழக்கு எருசலேம் நிரந்தரமாகவே கிடைக்காமல் போய்விடும் என்ற ஒரு ஆதங்கத்தில் கொந்தளித்து உலகத்தில் உள்ள அநேக தேச தலைவர்களை இவங்களுக்கு சாதகமாக ஒரு இரக்கத்தின் அடிப்படையில், அனுதாப அடிப்படையில் இவர்கள் பக்கம் திருப்பி விட்டு அமெரிக்கா தேசத்துக்கு விரோதமாக ஒரு கண்டனத்தை எழுப்பி ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு கொந்தளிப்பு இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, எருசலேம் பட்டணம் ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக அது இருக்கும் என்று தேவன் உரைத்தது. இப்போ பாருங்கள், சுமார் 3000 ஆண்டுகளாக எருசலேம் பட்டணம்தான் இஸ்ரேல் தேசத்துடைய தலைநகரமாக இருந்து கொண்டு வருகிறது. பெற்றதாக இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வார்த்தை அவர்கள் காதுகளில் இன்னிசையாய் ஒலிக்கும். எருசலேமின் மைய பகுதியில் இந்த ரகசியம் இருக்கிறது. அதாவது, மோரியா மலையில் இருந்த பரிசுத்த தேவாலயம் தேவனுடைய ஷெக்கினா மகிமையை கொண்ட ஒரு இடம்.
அது ஒரு தெய்வ பிரசனம் நிறைந்தது என்றும், அனைத்து தேசங்களுக்கும் அது ஒரு ஜப வீடு என்றும் ஏசாயா தீர்க்கதரிசியால் அழைக்கப்பட்டது. எருசலேமை பற்றிய முதல் பதிவு பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிறது. அதாவது, முற்பிதாக்களின் காலத்தில் சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு ஆப்ரஹாமை சந்தித்தார். 14 தலைமுறைகள் கழித்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது சியோனின் கோட்டையை கைப்பற்றினார். அதுவே தாவீதின் நகரமாகிய எருசலேம். அவர் அதை இஸ்ரவேலின் தலைநகரமாக அறிவித்தார். எருசலேம் என்பது அது முதல் அறியப்பட்டிருக்கிறது. மேலும் அது சியோன் என்றும் அழைக்கப்படுகிறது. பின்னர் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. தாவீது தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கான திட்டங்களை மேற்கொண்டார். இவர் மகன் சாலமோன் முதல் யூத தேவாலயத்தை மோரியாவின் அருகில் உள்ள மலையில் கட்டினார். அங்குதான் ஆபிரகாம் ஈசாக்கை 1000 வருடங்களுக்கு முன் பலியிட முன்வந்தார். இது முதலாம் தேவாலய காலத்தை குறிக்கும். 12 கோத்திரம் 2 தேசங்களாக பிரிந்தது. வடக்கு இஸ்ரேல் ராஜ்யம் 10 வடக்கு கோத்திரங்களையும், தெற்கு யூத ராஜ்யம் யூதா மற்றும் பெஞ்சமின் கோத்திரங்களையும் உள்ளடக்கியது. அசீரிய சாம்ராஜ்யம் தற்போதைய சிரியா மற்றும் வடக்கு ஈராக் வடக்கு ராஜ்யத்தை கிமு 722 கைப்பற்றியது. அந்த தேசம் இதன் மக்களை தன்னுள் ஒன்றி போக செய்தது. இவர்களே காணாமல் போன இஸ்ரேலின் 10 கோத்திரங்கள். பாபிலோன் சாம்ராஜ்யம் தற்போதைய ஈராக் தெற்கு ராஜ்யத்தை கைப்பற்றி சாலமோன் தேவாலயத்தை இடித்து போட்டது. பெர்ஷிய சாம்ராஜ்யம் பாபிலோனியர்களை கவிழ்த்த பின் அவர்கள் அரசர் கோரேஸ் யூத மக்கள் பாரசீக ஆதிக்கத்திற்குட்பட்ட தங்கள் தாயகத்திற்கு திரும்ப அனுமதித்தார். அங்கே அவர்கள் தேவாலயத்தை திரும்ப கட்டினர். இது இரண்டாம் தேவாலய காலத்தை குறிக்கும். பழைய ஏற்பாடு தத்தளிக்கும் யூத தேசம் பாரசீகர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதுடன் முடிவடைகிறது. மல்கியாவிற்கும் மத்தியுக்கும் இடையில் கிரேக்க சாம்ராஜ்யம் முதன்மையின் உச்சத்திற்கு சென்று இஸ்ரேலை கிரேக்க மரபுகளையும் அவர்கள் கடவுள்களையும் பின்பற்ற வற்புறுத்தினர். யூத மக்கள் கிமு 167 மக்கபேயர்களின் தலைமையில் கிளர்ச்சி செய்து தங்கள் சுதந்திர தேசத்தை திரும்பவும் ஸ்தாபித்தனர். இதே சமயத்தில் ரோம சாம்ராஜ்யம் கிரேக்க சாம்ராஜ்யத்தை அகற்றிவிட்டு ஆதிக்கமிகு வல்லரசானது கிமு 63 அவர்கள் எருசலேமை கைப்பற்றி இஸ்ரேலை தன் வசப்படுத்தியது. இச்சமயத்தில் தான் புதிய ஏற்பாடு ஆரம்பமாகிறது. ரோம சக்கரவர்த்தி இஸ்ரேலை தான் நியமித்த ஏரோது ராஜா மூலம் அரசாண்டான். யூதர்கள் ரோம தலைமைக்கு எதிராக கிபி 66 கிளர்ச்சி செய்தனர். ரோம தளபதி டைட்டஸ் கிளர்ச்சியை அடக்கி இரண்டாம் தேவாலயத்தை கிபி 70 இடித்து போட்டார். யூதர்கள் திரும்பவும் கிபி 132 கலகம் செய்தனர். பேரரசர் ஹேட்ரியான் இவர்கள் படையை அடக்கி மக்களை சிதறடித்தார். இவர்கள் இந்நிலத்திற்கு மறுபெயரிட்டு பாலஸ்தீன் என்று அழைத்தனர். இது பெலிஸ்தியா என்பதின் லத்தீன் பதமாகும். எனினும் எப்பொழுதும் குறிப்பிடத்தக்க யூத இருப்பு இந்த புனித பூமியில் கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்ட பின்னரும் இருந்தது குறிப்பிடத்தக்கது. கிபி 312 ரோம பேரரசர் கான்ஸ்டன்டைன் கிறிஸ்தவத்தை தழுவி தன் புதிய மதத்தை அடுத்த ஆண்டே சட்டப்பூர்வமாக்கினார். இவ்வாறு பைசன்டைன் அல்லது கிறிஸ்தவ சகாப்தம் இஸ்ரேலில் ஆரம்பமானது. கிபி 637 அரபு இஸ்லாமியர்கள் முன்னேறி ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேலை கைப்பற்றினர். முஸ்லிம் சகாப்தம் சிலுவை போர் வீரர்கள் வரும் வரை தொடர்ந்தது. இவர்கள் 1095 முதல் 1291 வரை இந்நிலத்தை ஆண்டனர். எகிப்திய மம்லூக்கள் சிலுவை போர் வீரர்களை விரட்டி பாலஸ்தீனத்தை இவர்கள் கட்டுப்படுத்தினர். 1517 ஒட்டமன் துருக்கியர்கள் வந்து அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஒட்டமன் சாம்ராஜ்யம் பாலஸ்தீனத்தை முதலாம் உலகப் போரில் தான் போர்க்கும் வரை ஆதிக்கம் செலுத்தியது.
தியோடர் ஹெட்ஸ் மற்றும் மற்ற யூத தலைவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தனர். அதுவே சியோனிசம். சியோன் மலை தாவீதின் ஜெருசலேம் அமைந்துள்ள இடம். இவர்கள் வாதம், யூத மக்கள் தங்களுக்கென்ற ஒரு தாயகத்தை பெற தகுதியானவர்கள் மற்றும் தேவைப்படுபவர்கள் என்பதே. யூதர்கள் இரண்டாம் கட்ட குடிமக்களாகவே எல்லா நாடுகளிலும் எங்கெல்லாம் வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் நடத்தப்பட்டனர். அவர்கள் மேலும் பல நாடுகளில் இருந்தும் விரட்டி அடிக்கப்பட்டனர். அவர்கள் தங்கள் மூதாதையர்கள் போலவே நாடு விட்டு நாடு சென்று வாழ்ந்தனர். எனவே சியோனிசம் தாங்கள் தாயகம் பெற தகுதியானவர்கள் என்றும், அதுவும் தங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த அதே இடத்தில் தேசத்தை கோரினர். 1917 பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திடம் பாலஸ்தீன அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது பிரிட்டிஷ் உரிமை கட்டளையை கொண்டு வர உதவியது. இறுதியாக பிரிட்டிஷ் தலைவர்கள் இரு தேச தீர்வை ஐநா சபைக்கு பரிந்துரைத்தார்கள். அது ஐநாவின் பகுதிகளை பிரிக்கும் திட்டம் என்று அழைக்கப்பட்டது. இதன் மூலம் 1947 நவம்பர் 29 ஐக்கிய நாடுகள் பொது சபை கூடி பிரிட்டிஷ் பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை பாலஸ்தீனிய தேசமாக உருவாக்கி மீதியுள்ள இடத்தை தனி இறையாண்மையை கொண்ட இஸ்ரேல் தேசமாக அங்கீகரித்தது. நாடுகளின் இந்த திட்டம் யூத தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஆனால் அரேபிய தலைவர்களால் நிராகரிக்கப்பட்டது. பூர்வகால இஸ்ரேல் நிலங்களின் மீது உள்ள பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கம் மே 14, 1948 முடிவிற்கு வந்தது. அன்று யூதர்களின் தலைவர்கள் டெல்லவீவின் அருங்காட்சியகத்தில் கூடி இஸ்ரேல் தேசம் அமைக்கப்பட்டது என்று அறிவித்தனர். டேவிட் பென் கூரியன் தான் எழுதின சுதந்திர அறிக்கையை படித்தார். 4 மணி நேரம் கழித்து எகிப்து டெல்லவீவ் மேல் குண்டுகளை வீசியது. அதைத் தொடர்ந்து சுதந்திர போர் வெடித்தது. எகிப்து, யோர்தான், சிரியா மற்றும் ஈராக் படைகள் இஸ்ரவேலுக்குள் நுழைந்தனர். இந்த படைகள் அரபு பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரவேல் படை மீதும் யூத குடியிருப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தினர். இந்த போர் 10 மாதங்கள் வரை நீடித்தது. இதில் 6,373 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர். மேற்கு கரை யோர்தானின் கட்டுப்பாட்டிலும் காசா எகிப்தின் கட்டுப்பாட்டிலும் இருந்தது. 1956 இஸ்ரேல் எகிப்து சச்சரவு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் சீனாய் வளைகுடாவை கொண்டு வந்தது. 1967 எகிப்து சர்வாதிகாரி கமால் அப்தெல் நாசர் இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற தனது திட்டத்தை அறிவித்தார். இஸ்ரேலின் எல்லையில் எகிப்திய படைகளை இவர் நிறுத்தினார். அதே சமயம் இஸ்ரேலை சுற்றியுள்ள அரபு தேசங்களின் படையும் இவர்களுடன் இணைந்து தாக்குதல் நடத்த பரவி இருந்தன. தற்காப்புக்காக எகிப்து மற்றும் சிரியாவை இஸ்ரேல் தாக்கியது. 1967 ஏற்பட்ட 6 நாள் யுத்தத்திற்கு பின் கிழக்கு எருசலேமை மீண்டும் இஸ்ரேல் கைப்பற்றி அதை மேற்கு எருசலேமோடு இணைத்தது. மேலும் எருசலேமை பிரிக்கப்படாத இஸ்ரேலின் தலைநகரமாக மாற்றியது. 1973 நடந்த யாம் கிப்பூர் யுத்தம் இஸ்ரவேலுக்கு வெற்றியை கொடுத்து அந்த பகுதிகளில் தொடர்ந்து கட்டுப்பாட்டை மேற்கொள்ள உதவியது. 10 வருடங்கள் கழித்து 1978 இஸ்ரேல் ஒரு விஷயம் செய்தது. இஸ்ரேலை விட பெரிய நிலப்பரப்பை கொண்டதும் மற்றும் எண்ணெய் வளம் மிக்க சீனாய் வளைகுடாவை எகிப்திடமே திருப்பி கொடுத்தது. எகிப்தில் அமைந்த புதிய தலைமையுடன் சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தானது. சமாதான உறுதியாக இருக்க எகிப்திடம் இஸ்ரேல் நிலத்தை கொடுத்தது. இதே போலவே பாலஸ்தீனர்களிடம் செய்து கொள்ள இஸ்ரேல் விரும்புகிறது. எல்லா பாலஸ்தீனர்களும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இஸ்ரேலை யூதர்களின் தேசம் என அங்கீகரித்து அவர்கள் சமாதானமாக வாழ உறுதியளிக்க வேண்டும். சமாதானத்திற்கு நிலம் என்ற ஒப்பந்தம் 2000 ஏற்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 95% மேற்கு கரை நிலத்தையும் மற்றும் எல்லா காசா நிலத்தையும் தந்து பாலஸ்தீன் தேசம் அமைய இஸ்ரேல் ஒப்புக்கொண்ட போது அதை பாலஸ்தீன தலைவர்கள் நிராகரித்து அலையலையாய் தற்கொலைப்படை தீவிரவாதிகளை இஸ்ரேலுக்குள் ஊடுருவ விட்டனர். அதே சமயம் பாலஸ்தீன வானொலி, தொலைக்காட்சி மற்றும் பள்ளி பாடங்கள் தீவிரவாதிகளை புனிதர்களாகவும் யூதர்களை பேய்களாகவும் மற்றும் இஸ்ரேல் அழிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை தினமும் ஒளிபரப்பியது. காசா பகுதி பாலஸ்தீனத்தை ஆளும் ஹமாஸின் குறிக்கோள் யூதர்கள் ஜீவனை நேசிப்பது போல் நாங்கள் மரணத்தை நேசிக்கிறோம் என்பதே. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து இந்திய பெருங்கடல் வரை 22 அரபு தேசங்கள் உலகில் பறந்து விரிந்துள்ளது. ஆனால் யூத தேசம் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது.
1987 ஆண்டில் இஸ்ரேல் ஆட்சிக்கு எதிராக பாலஸ்தீனியர்கள் அதிகரித்து வருகிறார்கள். அதாவது மேற்கு மற்றும் காசா பகுதிகளில் ஒருங்கிணைக்கப்படாத ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வன்முறைகள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்த 6 ஆண்டுகளில் இந்த வன்முறையில் 1000 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். மலை தேவாலயத்திற்கு ஏரியல் ஷாரன் அவர்களின் விஜயத்திற்கு பிறகு 2 திட்டமிடப்பட்ட தாக்குதல் தொடங்கியது. 2001 நிகழ்ந்த விசேஷ தேர்தலில் ஷாரன் பிரதம மந்திரியானார். அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் காசா பகுதியில் இருந்த இராணுவத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளும் திட்டத்தை தன்னிச்சையாக முடிவெடுத்து இஸ்ரேலின் மேற்கு பகுதியில் கட்டுமான பணிகளை வேகப்படுத்தினார். இதன் மூலம் பாலஸ்தீன தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் 1100 இஸ்ரவேலர்கள் கொல்லப்பட்டனர். அதில் பெருவாரியானவர்கள் தற்கொலை படையினரால் கொல்லப்பட்டனர். 2014 ஜூலை 8 முதல் ஆகஸ்ட் 26 வரை இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் இடையே யுத்தம் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 காசா பகுதியிலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்குள் சென்று தாக்கும். ஆனால் 2014 ஜூலை மாதத்தில் மட்டும் மொத்தம் 2415 ஏவுகணைகள் காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டது. இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள திட்டமிட்டு காசாவிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை கண்டறிந்து நடுவானில் இரும்பு கவசம் கொண்டு அதை தடுத்து அதை மீண்டும் எங்கிருந்து ஏவப்பட்டதோ அந்த இடத்திற்கே திருப்பி ஏவியது. ஆகஸ்ட் 26 நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அந்த தேதியில் ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிய ஜிஹாத்துகள் மற்றும் மற்ற தீவிரவாத இயக்கங்கள் காசாவிலிருந்து இஸ்ரவேலுக்குள் அனுப்பப்பட்ட 4564 ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி தாக்குதல்களில் 735 மேற்பட்ட ஏவுகணைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு இரும்பு கவசத்தால் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூறினர். 2014 ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் எருசலேமில் மீண்டும் தாக்குதல்கள் வெடித்தது. ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன அதிகாரங்கள் தொடர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக நிகழும் எருசலேம் தாக்குதலில் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ளும் நாள் என்று முழக்கமிட்டனர். 2015 செப்டம்பர் முதல் 2016 ஜூன் வரை பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையே மலை தேவாலயத்தின் நிலையை பற்றிய பதற்றம் அதிகரித்தது. அக்டோபர் 2015 முதல் அக்டோபர் 2016 வரை மிக அதிகமான அளவுக்கு தொடர் தாக்குதல்கள் ஏற்பட்டது. மொத்தம் 166 கத்திக்குத்து தாக்குதல்கள், 89 கத்திக்குத்து முயற்சிகள், 108 துப்பாக்கிச் சூடுகள், 47 கார் மோதி தாக்குதல் ஏற்படுத்தல் மற்றும் 1 பேருந்து குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்தது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இஸ்ரேல் தேசத்தையும் எருசலேம் நகரத்தையும் 2 பிரிக்கச் சொல்லி நிர்பந்தித்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களாகும். யூதர்களுடையதாய் இல்லாத பாலஸ்தீன் என்ற ஒரு தேசம் சரித்திரத்தில் இந்த புவியியல் பகுதியில் இருந்ததில்லை என்பதை தயவு கூர்ந்து நினைவில் கொள்ளவும். இந்த பகுதியில் அமையப்பட்டுள்ள 3 யூத தேசம் இஸ்ரேல் ஆகும். இந்த பகுதியில் அரபு தேசம் இருந்ததில்லை, பாலஸ்தீன் தேசம் இருந்ததில்லை, இஸ்லாமிய மற்றும் மற்ற தேசம் இங்கு இருந்ததில்லை. ஒவ்வொரு தேசத்திற்கும் தன் எல்லைகளை பகைமை நாட்டு ஊடுருவல்கள் மற்றும் தீவிரவாத தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முழு உரிமை உண்டு. இஸ்ரேல் தேசம் தன்னை சுற்றியிருக்கும் அரபு தேசங்களின் அளவில் 650 மடங்கு சிறிய தேசமாகும். அவற்றில் சில உலக தீவிரவாத இயக்கங்களின் பெரிய அடித்தளங்கள். அது யோர்தான் பள்ளத்தாக்குக்கும் மத்திய தரைக்கடலுக்கும் 44 மைல்கள் தூரத்தில் இருக்கிறது. 1967 நடந்த 6 யுத்தத்தில் இஸ்ரேல் தேசம் 4 இராணுவங்களால் 3 பகுதிகளில் தாக்கப்பட்டது. ஐநா பாதுகாப்பு சபையின் 242 தீர்மானத்தின்படி ஏற்கனவே தாக்குதலுக்கு உட்பட்ட பதற்ற நிலையில் இருக்கும் எல்லைகளை மாற்றி புதிய தற்பாதுகாப்பு எல்லைகளுக்கு உரிமம் இருப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யோர்தான்
பிளவு பள்ளத்தாக்கு மற்றும் இஸ்ரவேலின் கிழக்கு எல்லை பகுதிகள் யோர்தான், ஈராக் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே இயற்கையான பாதுகாப்பாக அமைந்திருக்கிறது. காசா பகுதியில் பிளதெல்பியா நடைபாதையாக இஸ்ரவேல் விட்ட பொழுது அது இஸ்ரவேல் குடிமக்களை தாக்குவதற்காக நூற்றுக்கணக்கான டன்கள் வெடிப்பொருட்களையும் ஆயுதங்களையும் தீவிரவாதிகள் கடத்திச் செல்வதற்கு ஏற்ற நெடுஞ்சாலையாக மாறிவிட்டது. யோர்தான் பள்ளத்தாக்கு மேற்கு பகுதியில் இருக்கும் காசா பிளதெல்பியா பகுதிக்கு சமமானவைகள். இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள யோர்தான் பள்ளத்தாக்கை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வது அவசியம். இந்த இஸ்ரேல் மலைப்பகுதி 3000 அடி வரை உயர்ந்திருக்கிறது. இஸ்ரேலின் 70% குடிமக்களும் 80% தொழிற்சாலைகளும் மற்றும் அவர்கள் விமான தளங்களும் துறைமுகங்களும் அமைந்திருக்கிற அந்த பகுதி இஸ்ரேலின் கடலோர பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது. யூதேயாவின் மலைப்பகுதிகளிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் இஸ்ரேலின் தலைநகரமான எருசலேமுக்கு உடனடி அச்சுறுத்தலாக காணப்படுகிறது. இஸ்ரேலின் ஒரே சர்வதேச விமான நிலையமான பென்குரியனில் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் அனைத்து விமானங்களுக்கும் எதிராளிகளால் ஏவப்படும் ஏவுகணைகள் அச்சுறுத்தலாக இருக்கும். 1649 ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த எல்லைகளுக்கு இஸ்ரேல் திரும்ப செல்லும்படியாக நிர்பந்திக்கப்பட்டால் நவீன ஆயுதங்கள் இஸ்ரேலின் எந்த பகுதியையும் தாக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த எல்லை ஒரு குறுகிய 9 மைல் எல்லையை மட்டுமே கொண்டிருக்கும். அது இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும். ஆகவேதான் எதிர்காலத்தில் ஏற்படுத்தப்படும் எந்த ஏற்பாடுகளும் முழு கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய முக்கிய பகுதிகளான மலைப்பகுதியையும் மற்றும் இராணுவமற்ற பாலஸ்தீன தேசத்தையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். இஸ்ரேலின் குறுகிய எல்லை என்றால் ஒரு போர் விமானம் முழு இஸ்ரேல் தேசத்தையும் 4 நிமிடத்திற்குள் குறைவான நேரத்தில் கடந்துவிடக்கூடிய அளவாகவும் மேலும் யோர்தான் பள்ளத்தாக்கு பகுதியிலிருந்து நாட்டின் விமான தளங்களின் மூலம் எதிரியின் விமானம் 2 நிமிடத்தில் இஸ்ரேலுக்குள் ஊடுருவி எருசலேமின் மேல் வான் தாக்குதல்கள் ஏற்படுத்தக்கூடிய நிலைகளை தடுத்து நிறுத்த அவசியமானது. எதிரியின் விமானம் தலைநகரத்திலிருந்து குறைந்தது 10 மைல்கள் தூரத்தில் சுட்டு வீழ்த்தப்பட வேண்டும். இது ஜனக்கூட்டம் நிறைந்த முக்கிய நகரங்களின் மேல் நொறுங்கி விழுவதை தடுப்பதற்கு உதவும். இஸ்ரேல் எதிரியின் விமானத்தை யோர்தான் நதியை கடப்பதற்கு முன்னதாகவே அடையாளம் கண்டு அதை தடுத்து நிறுத்தி தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மேற்கு வான் பகுதியை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும். இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியை பிரிக்கும் திட்டம் யார் பழைய நகரமாகிய எருசலேமை முக்கியமாக தேவாலய மலையை வைத்துக் கொள்வது என்று சர்ச்சையில் முடங்கி கிடக்கிறது. இன்றைக்கு பழைய நகரம் பாரம்பரியமாக 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஆர்மீனியர்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மற்றும் இஸ்லாமிய பகுதிகளாக அறியப்பட்டிருக்கிறது. 1981ஆம் ஆண்டு பழைய நகரம் உலகத்தின் பாரம்பரிய நகரமாக மாறியது. மேலும் உலக பாரம்பரிய நகரங்களின் ஆபத்து பட்டியலிலும் இருக்கிறது. நவீன எருசலேம் பழைய நகரத்தின் எல்லைகளை கடந்து வெகுவாய் வளர்ந்திருக்கிறது. இஸ்ரேலின் நிலப்பகுதி பிரிக்கப்படுமானால் எருசலேம் நகரமும் கிழக்கு எருசலேம் மற்றும் மேற்கு எருசலேமாக பிரிக்கப்படும். யூதர்களின் வேதாகமத்தில் முக்கிய நிலப்பரப்பான பழைய எருசலேம் நகரம், அதோடு சேர்ந்த தேவாலய மலை மற்றும் பெத்லகேம் போன்ற முக்கியமான வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இடங்கள் பாலஸ்தீனத்திற்கு கொடுக்கப்படும். அதற்கு தலைநகரமாக கிழக்கு எருசலேம் மாறிவிடும். அதோடு கூட நாடு பிரிக்கப்படும் பொழுது அது இஸ்ரேல் தேசத்தின் பாதுகாப்பிற்கு கவலைக்கிடமாக மாறிவிடும். இதன் மூலம் இஸ்ரேலுக்கு எதிரான வன்முறைகளும் தீவிரவாத தாக்குதல்களும் அதிகரித்துவிடும். இஸ்ரேலுக்கு எதிராக அனைத்து திசைகளிலிருந்தும் தொல்லைகள் அதிகரித்துவிடும். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். வேதாகம தீர்க்க தரிசனங்கள் நம் வாழ்நாட்களில் நிறைவேறுகிறதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு காரியம் காண்பிக்கிறது. நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியை கிறிஸ்தவர் அல்லாத அநேகர், என் அன்புக்குரிய ஹிந்து செல்லப்பிள்ளைகள், முஸ்லீம் செல்லப்பிள்ளைகள், மற்ற இனத்தார் யாவரும் இதை பார்க்கிறீர்கள். பெரியோர் சிறியோர்,
அரசியல் உள்ளவர்கள், சினிமா துறையில் உள்ளவர்கள், பல வேலையில் உள்ளவர்கள், பல மதத்தினர் எல்லாம் பார்க்கிறீர்கள். இந்த சம்பவம் எனக்கு எப்படி சம்பந்தமாக இருக்கலாம், என்னை எப்படி பாதிக்கலாம் என்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் தோன்றலாம். எனக்கு அருமையானவர்களே, இது மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமம் எத்தனை சத்தியமான ஒரு வார்த்தை என்று அது நிரூபித்து காண்பிக்கிறது. பாருங்கள், 2700 வருஷத்துக்கு முன்பதாக இப்படி ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்று அந்த பக்தர் அங்கே தீர்க்க தரிசனமாக உரைத்த வார்த்தை ஒரு புள்ளி கூட மாறாமல், ஒரு எழுத்து மாறாமல் அப்படியே நிறைவேறுமானால், அந்த வார்த்தையை வானத்தையும் பூமியும் படைத்த சர்வேஸ்வரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யார் சொல்ல முடியும்? எனக்கு அருமையானவர்களே, இதுவே கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வருவது உண்மை சத்தியம். இந்த மகான் ஆண்டவராக இயேசு மெய்யான தேவம், அவர் இல்லாமல் வேறு தெய்வமே இல்லை. அவர் வரப்போகிறார். இவர் தான் சத்திய தேவன். இந்த சத்திய தேவனை உங்களுக்கு நான் அறிமுகம் செய்கிறேன். இது கடைசி காலம். இனி காலம் செல்லாது. உண்மையிலேயே இந்த இயேசுநாதர் உண்மையான கடவுளா என்ற கேள்விக்கு இனி அவசியமே இல்லை. அவரே சத்திய தேவன். இந்த சத்திய தேவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Jesus Christ is coming soon. Are you ready to receive him? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், விரிவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 0444-405-000. மின்னஞ்சல் feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.